ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான நோஃபேப் க்ரஷ் ஸ்டோரி. ஓகே, இது நான் இப்போ என்னோடய ஸ்டோரி மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 ஆகுது. நான் காலேஜ் படிக்கிறேன். ஒரு 5 இயர்ஸாக நான் இந்த அடிக்ஷனில் இருக்கேன். இந்த நோஃபேப் தான் என் லைஃப்பை மாற்றிச்சு, ஒரு புது லைஃப்பை எனக்கு கொடுத்துச்சு சொல்லலாம். ஓகே, என்னோடய ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எனக்கு ஒரு க்ரஷ் இருந்தா, அவள் பேரை சொல்ல நான் விரும்பலை, ஆனால் அவள் செம்ம அழகாக இருப்பாள். அவள் ரொம்ப பிஸியான பொண்ணு, ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ஒரு நாள் அவள் தனியாக உக்காந்துட்டு இருந்தா, எனக்கு தோணுச்சு தான் சரியான சான்ஸ் அவகிட்ட பேசுறதுக்கு. நான் அவள் பக்கத்தில் போனேன். என்னோட ஹார்ட் ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப படப்படப்பாகிருச்சு. இல்லை, இன்னைக்கு வேணாம், கரெக்டான டைம் வரட்டும், வெயிட் பண்ணலான்னு விட்டுட்டேன். அங்கேருந்து வந்துட்டேன். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. மறுபடியும் அவகிட்ட பேசுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது. அதையும் வழக்கம் போல வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னையே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன், பொண்ணுங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, பொண்ணுங்கிட்ட எப்படி தைரியமாக பேசுறது, அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே சத்தியமாக ஒர்க் ஆகலை. ரொம்ப நான் சோகமாயிட்டேன். என்னடா இது, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட கூட என்னால் பேச முடியலையே, எவ்வளோ பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சோகமாக இருந்தேன். அப்போ தான் நான் இந்த நோஃபேப்பை பார்த்தேன். நோஃபேப் இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திரும்ப வரதை நான் நோட் பண்ணேன். இன்றைக்கு வந்து என்னோட நோஃபேப் டே 10. இந்த தடவை ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக நேராக அவகிட்ட போயிட்டேன். ஹலோன்னு ஸ்டார்ட் பண்ணேன். அவளும் ஹலோன்னு ரிப்ளை பண்ணா, அவள் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருந்துச்சு. என்னால் இதை நம்பவே முடியல. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவளும் ஓகே அப்படின்னு சொன்னான். ஆனால் கொஞ்ச நேரத்திலே ஒரு ஆர்வத்தில் நான் அவங்கள லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து நோன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த சோகமே இல்லை. ஏன்னா தைரியமாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசியிருக்கேன். அதுக்கு இந்த நோஃபேப் தான் காரணம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னைக்கு நாள் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதான் என்னோட ஸ்டோரி. இந்த நோஃபேப் 10 டேஸ்லேயும் எனக்கு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சு கொடுத்துச்சு. கண்டிப்பாக அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுவான்ற எனக்கு நம்பிக்கையும் வந்திருக்கு. நான் நோஃபேப்பை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அவரோட ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நோஃபேப் 10 டேஸ்லேயே நல்ல ஒரு சேஞ்ச் தான் அவருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.